சிட்டுக்குருவி டிஎன்பிஎஸ்சி சேனல் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஹாலிடெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஹாலிடெக்ட் வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து வந்து நீங்கள் வந்து கூகுள் போயிருங்க. கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி ஒரு இது லிங்க் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடில் உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வியூ வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டேரெக்டாக வந்து இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மெனுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்னர், அதில் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து இதுதான் மே மாதம் நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து இதுதான் மே மாதம் வர வந்து இது வந்து ரிவைஸ்ட் சிலபஸ், இதில் வந்து டவுன்லோடு ஹால் டிக்கெட்டு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கீங்களா இல்லை புதுசாக வந்து பதிவு செய்யவில்லை இது பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தவரை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கைபேசின்னு கேட்கும், கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும், அது கீழே உள்ள கேப்சா வந்து கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேஜ் இப்படி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து அப்ளிகேஷனோட ஐடி வந்து கேட்கும். அதனால் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக அதை நோட் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும் பக்கத்துலேயே அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி கேட்கும், டேட்டா ஆஃப் பர்த் வந்து கேட்கும். இந்த டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ண சொன்னோம்ல, அந்த அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துட்டு டேட்டா ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு டவுன்லோடு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். இதில் மேலே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் இருக்கும், அந்த பிரிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போயிருங்க, ஒரு ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.